1880 ஜேம்ஸ் வைல்டுங்கிற ஒரு சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஜம்பரா வேலை பார்த்தாரு. ஒரு நாள் ஜேம்ஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆகுறதுனால இவருடைய ரெண்டு காலையுமே இழந்துடுறாரு. இதனால இவரு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த ஜம்பர் வேலை பாக்குறாரு. இந்த ஜம்பர் வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு உதவியால் தேவைப்படுதுன்னு நினைச்சு அவர் ஒரு பப்பூன் வகை குரங்கு வளர்க்கறாரு. இந்த பப்பூன் வகை குரங்குகள் கிட்டத்தட்ட மனுஷங்களை மாதிரி யோசிக்க கூடியது. இந்த குரங்குகளுக்கு வயலினே வாசிக்கிற திறமை இருக்கு. அதனால ஜேம்ஸ் அந்த குரங்குக்கு ஜாக்னு பேர் வச்சு அங்க இருக்கிற ஜம்பர் வேலை எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஜேம்ஸ் சைகை மூலமா சொல்ற எல்லா வேலையுமே ஜாக் சரியா செஞ்சு முடிக்குமா. இந்த வேலை உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நாள் நீடிக்கல. எதனாலனா ஒரு பெண் இந்த வேலை செய்யறது ஒரு குரங்கு தான்னு ரயில்வே ஆபீசருக்கு சொல்லிடுறாங்க. இந்த ஆபீசர் ஜேம்ஸையும் ஜாக்கையும் வேலையை விட்டே தூக்கிட்டாரு. ஆனா ஜேம்ஸ் அந்த ஆபீசர் கிட்ட ரொம்ப கெஞ்சி இந்த குரங்குக்கு ஒரு டெஸ்ட் வைங்க, நான் சொல்ற வேலையெல்லாம் சரியா செய்யும்னு சொல்றாரு. இந்த டெஸ்ட்ல ஜேம்ஸ் சொல்ற வேலையெல்லாம் சரியா செஞ்சு ஜாக்கும் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடுது. அதனால இந்த ஜாக்ன்ற குரங்கையும் வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜம்பர் வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து சில வருஷங்களா செஞ்சுக்கிட்டு வராங்க. எது வரைக்கும்னா ஜேம்ஸ் டியூபர்குலோசிஸ் வந்து இறந்து போகிற வரைக்கும்.